எல்லாருக்கும் நமஸ்காரம். காமாசிகா அஷ்டகத்தில் ரெண்டாவது ஸ்லோகத்தை நாம் இப்போ பார்த்துட்டுருக்கோம். தபனேந்த்வக்னிநயனஹ தாபானபசினோதுனஹ தாபனீய ரகஸ்யானாம் சாரக்காமாசிகா ஹரிஹீம். இதனுடைய மேலர்த்தங்கள்லாம் நேற்றே பார்த்தோம். எதற்காக, எப்படி இந்த ஸ்லோ ஸ்தோத்திரமானது எதற்காக ஏற்பட்டது, இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பதார்த்தங்கள் எல்லாத்தையும் நேற்றே பார்த்தோம். இன்றைக்கி மேலே சில அர்த்தங்கள் இருக்குது ஒவ்வொரு வார்த்தைக்குமே. அப்போ சினோத்துனகா, அது சாதாரணமான அர்த்தம் பார்த்தால் எங்களுடைய தாபங்களை போக்கட்டும். யார் போக்கடிக்கிறது? இந்த நரசிம்மஸ்வரூபியான இந்த நரசிம்மஸ்வரூபியான இந்த பெருமாள் எங்களுடைய தாபங்களை போக்கட்டும்னு அர்த்தம். எப்படி காப்பாற்றுறான் நம்மளை அப்படின்னா, பயசமனார்த்தமாக நம்முடைய திருக்கண்களை, தம் திருக்கண்களை நமக்கு காட்டுறான் சுவாமி தேசிகன். அதிலிருந்து பய நிவிருத்தி பெற்றவராக இந்த பாட்டை, இந்த ஸ்தோத்திரத்தை அவர் பாடுறார். பய நிவிருத்தி எப்படி ஏற்பட்டது? தபனேந்த்வக்னி நயனஹ தாபானபசினோதுனஹ, பய நிவிருத்தி ஏற்பட்டுருது. தபன, இந்து, அக்னி, இது மூன்றுத்தையும் கண்களாக உடைய அந்த நரசிம்மப்பெருமானுடைய சாட்சாத்காரம், அவனுடைய கட்டாட்சம் நம்ம மேலே பட்டதுனால நமக்கு பய நிவிருத்தியானது ஏற்படுறது. எப்படி? சிவபெருமானுக்கும் முக்கண் உண்டு, அதே போல தான் நாமும் நரசிம்மனுக்கும், நம்மளுடைய நரசிம்மனுக்கும் முக்கண் உண்டு. அவனுக்கு இருக்கக்கூடிய, சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு கண்ணு நெற்றிக்கண்ணுக்கு மட்டும்தான் நெருப்புன்னு சொன்னோம். மற்ற இரண்டும் சாதாரணமான கண்ணு தான். ஆனால் நரசிம்மனுக்கும் அப்படி இல்லை. விரோதிப்பவருக்கும், அதை விரோதிப்பவருக்கு விரோத தாரதமியத்துக்கு ஒரு ஏற்றார் போல, சூரியனாகவும் நெருப்பாகவும் இருந்து அவளை தண்டிக்கிறான். ஏன்னா ஒரு கண் சூரியன், ஒரு கண் தேஜஸ் அக்னி, அதனால் ரெண்டு கண்ணுமே அவளுக்கு விரோதத்துக்கு ஏற்ற மாதிரி, சிக்ஷைக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுக்குறான். அதே சமயம் ஆசிரித்தாளுக்கு ஒரு தன்னிகரற்ற ஒரு பிரீத்தியை, அளவில்லாத ஒரு பிரீத்தியை அள்ளி அள்ளி கொடுக்குறான் சிம்மன். அதுக்காக சந்திரனாக ஒரு கண்ணை பாவித்தான். தேசிகன் ஒருபடி மேலே போய், என்னுடைய விஷயத்தில் இந்த மூணு கண்ணுமே வந்து எனக்கு அருள் கொடுக்குறதாகத்தான் இருக்குது. அத்தியந்த ஆசிரித்தாள் இருக்கா பாருங்கோ, அத்தியந்த பக்தாள். அந்த அத்தியந்த பக்தாள் அவன் மேலே அவ்வளோ பிரீத்தி வச்சுன்னு இருக்கவா, பூர்ணமாக நம்பிக்கை யாருக்கு இருக்கோ அவளுக்கு வந்து மூணு கண்ணுமே அளவில்லாத ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குன்னா. தாபான் அபச்சினோத்துனகா, சுவாமி தேசிகனுக்கு என்ன இங்கே தாபம் வரப்போகிறது அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? ஏன் தாப்பான் அப்பச்சினோத்துனகான்னு போட்டான்னா, அவருக்கு பயம், பகவத் விஷயத்தில் என்ன தீங்கு வந்துடுமோன்ற ஒரு பயம். அந்த பயத்தினால தான் எனக்கு ஏற்பட்ட இந்த தாபமானது, இந்த பகவத் விஷயத்தில் என்ன தீங்கு வந்துடுமோ அப்படின்னு எனக்கு ஏற்பட்ட இந்த தாபமானது அடியோடு நீங்கணும் அப்படின்றது சுவாமி தேசிகனுடைய அபேட்சை. அதனால தான் தாப்பான் அப்பச்சினோத்துனகான்னு போட்டார். சரி, நேற்றே பார்த்தோம் தாபனிய ரகசியானாம் சாரஹான், நரசிம்ம தாபனிய உபநிஷத்து, நரசிம்ம பூர்வ தாபனிய உபநிஷத், நரசிம்ம உத்தர தாபனிய தாபனிய உபநிஷத். இது ரெண்டுத்தில் சொன்னபடியினால தான் அந்த இப்படிப்பட்ட தாபனிய உபநிஷத்துலாம் சொல்லப்பட்ட அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமான் நரசிம்மன் சாட்சாதாக சிவபெருமானாலையும் பாடப்பட்டிருக்கான். அந்த சிவபெருமானால் பாடப்பட்ட அந்த விஷயமானது மந்திரராஜ பத ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு நம்ம பெரிவாலும் பிரதிதினம் அனுஷ்டிச்சுருக்கா. இது காமாசிகா ஹரிஹி, அந்த ஆசிகான்ற பதச்சேதம். ஆசிகா அப்படின்னா நிவாசஸ்தே பவேதிக அப்படின்னு பிரம்மா வந்து பெருமாளை பார்த்து சொல்கிறாராம், இந்த இடத்துலையே இருக்கணும். பேரொருளாரனை பார்த்து, திருவத்தி மாமலையிலேயே யாவத் காலம் எழுந்தளிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறானா. பிரம்மா பிரார்த்தித்த உடனேவே பெருமாள் அதை உடனே ஏற்றுக்கிறான். அத்தையும் நிவசிஷ்யாமி, நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்ன அந்த விஷயத்தை பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அத்திகிரி மகாத்மியத்தில் வருது இது, அருள்வரதர் என்ன பெருமையே
என்று பாவுகர் ஈடுபடும்படி நின்றா போலன்றிருக்கேன்னு பிரிவாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அப்படி சாட்சாத்து வரதராஜனே அத்தரைவ நிவசிசியாமின்னு சொல்லிட்டு வேகவத்தியாஸ்த தட்சிணம் வேகவதி நதிக்கரைக்கு தெற்கு பக்கத்தில் எழுந்தொழியிருக்கிறான் பெருமாள், நரசிம்மமூர்த்தியாக எழுந்தொழியிருக்கான். இதை தான் போன ஸ்லோகத்திலே சொன்னார், இவர் கேவல சுவசங்கல்ப மாத்திரத்தினாலேயே அழகாய் வீற்றிருக்கிறான் அப்படின்றத போன ஸ்லோகத்திலே காமாத் அதிவசஞ்சியாத் அப்படின்னு சொன்னார். இப்போ மறுபடியும் அதை நமக்காக நினைவுபடுத்துகிறார், காமாசிகா ஹரிஹி அப்படின்னு. காமாசிகா ஹரிஹின்னா காமாத் அது அப்படின்னா நரசிம்மன் சங்கல்ப மாத்திரத்தினாலே ஸ்வசங்கல்பாத் அத்த அஸ்தி அப்படின்னு எடுத்துக்கணும். அவனுடைய சங்கல்பத்தினாலே ஒன்றோ இவன் இங்கே அவதரித்திருக்கிறான், அதுதான் காமாசிகா ஹரியின் சொல்லப்பட்டது. கேவலம் சங்கல்பத்தினால் ஏற்பட்ட இந்த இருப்பானது எந்த க்ஷேத்திரத்திலோ இல்லை அப்படிப்பட்ட காமாசிகையுடைய க்ஷேத்திரத்தில் எழுந்தருளியிருக்கும் மூர்த்தின்னு இந்த சப்தத்துக்கு அர்த்தம். காமாசிகா க்ஷேத்திரவாசி ஹரிஹின்னு பெரிய வியாக்கியானம் பண்ணான், அதுதான் காமாசிகா ஹரிஹின்னு. அவனுடைய சங்கல்பத்தினால இந்த க்ஷேத்திரத்தை ஏற்படுத்திண்டு அவன் இங்கே இருக்கான். அதுதான் போன ஸ்லோகத்தில் பார்த்தோம், ஸ்ருதீனாம் உத்தரம்பாகம் வேகவத்தியாஸ்த தட்சிணம்னு சொல்லிட்டு அவனே ஏற்படுத்தி கொண்ட இருப்பு இது. அதுதான் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சொன்னார், ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். தபனேந்த்வக்னி நயனஹ தாபானபசினோதுனஹ தாபனீய ரகசியானாம் சாரக்காமாசிகா ஹரிஹீம் தாசன்.